அந்த லெட்டர்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்தா அதை ஓத தெரியுமா அப்படின்றதெல்லாம் மாற்றி மாற்றி வரும், அதையும் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொன்னேன். அந்த 30 லெட்டர் வந்து ஃபுல்லாக மெமரி பண்ணி வச்சுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு லெட்டரை வந்து 2 லெட்டராக ஜாயின் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க, அதையும் வந்து சேர்த்து எப்படிலாம் வருது அப்படின்றதையும் வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வந்து ஒரு லெட்டரே டிஃப்ரெண்ட்டான மாடுலேஷனில் வர வர மாதிரி வரும், அந்த மாதிரியும் வரணும்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் இதெல்லாம் வந்து பேசிக்ஸு, இதெல்லாம் ஈஸியாக நீங்களே வந்து பார்த்தாலே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால் நான் இதெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபுல் ஜாயினிங் லெட்டரில் எல்லா ஒரு லெட்டருமா வந்தால் அது கரெக்டாக சொல்ல தெரியுறதுக்காக தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாயின் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு அதையும் சொன்னேன். நான் அதை ஓதியும் காமிச்சிருக்கிறேன் எப்படி வரும் எந்த அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் வந்து ஜபர் ஜேர் பேஷ் வரும் அப்படின்ற பாடம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ தமிழ் லெட்டரில் காங்காச்சாலாம் அக்கீங்க அப்படின்னு போடுறதுக்கு மாதிரி இது வந்து ஜபர் ஜேர் பேஷ் அப்படின்ற மாதிரி வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது வந்து அதே மாதிரி இது வந்து ஜேர் பாடம், இது ஜபர் பாடம், பேஷ் பாடம், இது வந்து போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ அடுத்தது அந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸ்க்கும் வந்து எப்படி வந்து ஒன்று ஒன்றா வருது அப்படின்றது தான் இப்போ இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இது வந்து பி பா பு பா பு பி இந்த மாதிரி, அதே மாதிரி தா சா ஹா ஹா அப்படின்னு வந்து லைனாக வரும், லைனாக லாஸ்ட் அம்சா வரைக்கும் வருது பாருங்கள் நீங்களே. இதுவும் வந்து அந்த மேலே வந்து ஆன்ற சத்தத்தோட, ஜபர் வந்து மேலே எரிஞ்சுனா ஆன்ற சத்தத்தோட, அதுவே கீழே எரிஞ்சுனா ஈ அப்படின்ற சத்தத்தோட, அதுவே பேஷ் எரிஞ்சுனா ஊ அப்படின்ற சத்தத்தோட. இந்த ஒரு பேசிக்கை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. இதெல்லாம் சின்ன 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 டிப்ஸ், இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஓதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஜபருக்கு வந்து ஆன்ற ப்ரொனன்சியேஷன் சத்தத்தோட, பேஷுக்கு வந்து ஊ அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் சத்தத்தோட, ஜேருக்கு வந்து ஈ அப்படின்ற ப்ரொனன்சியேஷன், ஆ ஊ ஈ அவ்வளோதான். இதுதான் வந்து பேசிக்ஸ். இந்த மாதிரி இது ஃபுல்லாக அந்த அலிஃப் பாத்தாவில் வந்து 30 லெட்டர்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த 30 லெட்டர்ஸும் இதில் ஃபுல்லாக மாற்றி மாற்றி கொடுத்து அது எப்படி ஓதுறது அப்படின்றதுக்காக தான் இது லாஸ்ட் வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ 2 லெட்டர் அடுத்தது பண்ண வரலாம் நம்ம. இப்போ இது பேசிக்ஸ்ன்றதெல்லாம், அதுலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் சொல்கிறேன். அடுத்தது வந்து இப்போ 2 லெட்டரையும் சேர்த்து அதில் வந்து ஜேர் ஜபரை வந்து சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், பாக்கு வந்து ஜேர் கொடுத்துருக்குறாங்க, ஹாக் வந்து ஹி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கீழே ஜேர் வந்துச்சு, கோடு வந்து கீழே வந்துச்சுன்னா அதன் பெயர் வந்து ஜேரு. அதேமாரி இதுக்கும் ஜேர் தான் வந்திருக்குது. அப்போ வந்து ஈ அப்படின்ற சப்தத்துடைய சவுண்டோட முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பி ஹி அப்படின்னு சொல்லும்போது பிஹி, ஓகே. அதேமாரி இங்கே பாருங்கள், ஜபர் அப்படின்னு வருது, மேலே கொடுந்தா ஜபர்ன்ற பேர் அது. அதேமாரி ஹாக்கும் ஜபர் இருக்குது, ஆன்ற சத்தத்தோட முடியும், இதுவும் ஆன்ற சத்தத்தோட முடியும், பா ஹ பஹ, ஓகேவா. அடுத்தது பேஷ் இருந்துச்சுன்னா ஊ அப்படின்ற சத்தத்தோட முடியும்னு நான் சொல்லியிருக்கிறேன். பு ஹு புஹு, இங்கே பாருங்கள், ஜேரு ஈ என்ற சப்தத்தோட, பி ஆன்ற சப்தத்தோட, ஹ பிஹ, அவ்வளோதான். பு ஹி புஹி, பா ஹு பஹு, பா து பத்து, ஓகேங்களா. அதே மாதிரியே ஒவ்வொரு லெட்டரையும் இது வந்து 2 லெட்டர் ஜாயினிங் ஜாயினிங் வேர்ட்ஸு. இதில் வந்து ஜபரு ஜேரு பேஷ் இதோட பேசிக்ஸ் தான் இது ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, எல்லாமே வந்து ஈஸியாக தான் வரும். நீ ச நி ச நீ, இது ஜேர் வந்திருக்கிறதால ஈன்ற சவுண்டோட முடியுது முடியும், ஜபர் வந்திருக்கிறதால ஆன்ற சவுண்டோட முடியும். நீ ச நி ச, நு சி நு சி, ந சு ந சு, ச ஜு ச ஜு, சி ஜ சி ஜ, சு ஜி சு ஜி, ஹு வி ஹு வி, ஹி வ ஹி உ ஹி உ, ஹ வ ஹ வ, த ஹ த ஹ, தி ஹு தி ஹு, து ஹி து ஹி, து ரி து ரி. இந்த லெட்டரில் இந்த ஹாலாம் வரும்போது நல்லா ஹ அப்படின்னு, இந்த காரி சொல்லுவாங்க பாரு, காரி
பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி காரின்ற அளவுக்கு அந்த ஹான்ற சவுண்ட் வந்து ஹா அப்படின்னு அழுத்தமாக சொல்லணும். அப்போ தான் வந்து ஹான்ற புள்ளி வச்சுருக்கா ஹான்றது ஒரு தெளிவாக புரியும். அடுத்தது வந்து அதே மாதிரி தான் டூ லெட்டர் வேர்ட்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. இதோ இது வரைக்கும் வந்து டூ லெட்டர் வேர்ட்ஸ் அதில் ஜப்பர் ஜேர் பேஷ் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ த்ரீ லெட்டர் வேர்டை ஜாயின் பண்ணி அதில் வந்து ஜபர் ஜேர் பேஷ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஜபர் ஜேர் பேஷ் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஃபா பாருங்கள், ஃபாக்கு வந்து ஜபர் கொடுத்துருக்குறாங்க. இது பே மேலே கொடுத்த ஜபர்ன்ற பேர், ஜபர் இருந்துச்சுன்னா ஆன்ற சவுண்டோட முடியும். இதுவும் ஜபர்ன்ற சவுண்டு, இதுவும் ஜபர்ன்ற சவுண்டு. ஃபா அ ல ஃப ல அவ்வளோதான். அதேமாரி கீழே எல்லாத்துக்குமே மூணுத்துக்குமே வந்து ஜேர் அப்படின்றது ஜேர் தான் இருக்குது. கீழே இருக்கோடு இருந்துச்சுன்னா ஜேர் நான் சொல்லியிருக்கிறேன். ஈன்ற சவுண்டோட முடியும். ஃபி இ லி ஃபி இ லி. அடுத்தது பாருங்கள், ஃபு உ லு ஃபு உ லு ஃப அ லு ஃப அ லு ஃபி உ லி ஃபி உ லி ஃபு இ ல ஃபு இ ல ஃப த ஹ ஃப த ஹ ஹ ல க ஹ ல க ந ச ர ந ச ர க த ப க த ப ப ல க ப ல க க ஷ ஃப க ஷ ஃப இ பி லி இ பி லி பி லி ஜி பி லி ஜி சி லி மி சி லி மி சு ஹு ஃபு சு ஹு ஃபு ரு சு லு ரு சு லு உ மு ரு உ மு ரு. பாருங்கள், இப்போ இது எல்லாமே வந்து த்ரீ லெட்டர் வேர்டில் ஜாயினிங் லெட்டர் வேர்டு. இதில் வந்து ஜபர் ஜேர் பேஷு கொடுத்து அதை வந்து எப்படி ஒரு வேர்ட்ஸ் அமைச்சு அதை இப்போ எப்படி படிக்க வருதுங்களா அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக தான் இந்த பாடம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பாடம் வந்து இதோட லாஸ்ட் எட்ஜு வரைக்கும் பாருங்கள், எண்டு வரைக்கும் அந்த மாதிரி த்ரீ லெட்டர் வேர்டு தான் வந்து வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை இந்த இடம் எனக்கு புரியலை, இந்த இடம் எனக்கு புரியலை அப்படின்னு வந்து நீங்கள் கேளுங்கள். நாங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் மேக் பண்ணி போடுறேன். இது வந்து எஸ்என்எல் குரான் கிதாப் தான். இது இந்த எஸ்என்எல் குரான் கிதாப்லேருந்து தான் இதோட பேசிக்கை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம தரவாக ஆகிட்டோம் அப்படின்னா குரானை ஓதுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையே இல்லை, அதை வந்து ஈஸியாக ஓதிக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இதுலேருந்து ஆரம்பித்து நம்ம சொல்லி கொடுக்கலான்னு போட்டிருக்கிறேன். இந்த பாருங்கள், அடுத்தது வந்து அலிஃப் பாத்தாலேருந்து ஜபர் ஜேர் பேஷு அதெல்லாம் வந்து போட்டு ஃபுல்லாக வந்து ஒரு ரீவைண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த பாடம் பார்ப்போம். இதில் வந்து இப்போ நம்ம வந்து தமிழில் வந்து காங்காச்சான் வருது. காங்காச்சானில் புள்ளி வச்சா என்ன சொல்லுவோம், இக்கு இங்கு இச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு வந்து புள்ளி வச்சா சுக்குன் அப்படின்ற பெயர் சொல்லுவோம். இப்போ புள்ளின்னு நம்ம அதுக்கு சொல்கிறோம், ஆனால் இதுக்கு வந்து சுக்குன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அலிஃபுக்கு சுக்குன் வந்தால் அப்படின்னு சத்தத்தோட முடியும். பாக்கசு கொடுந்தா இப்பு, தாக்கசு கொடுந்தா இத்து அப்படின்ற சத்தத்தோட முடியும். அதனால எல்லாமே வந்து அந்த இக்கு இங்கு சவுண்டு எப்படி வருதோ அந்த மாதிரி இந்த சுக்குனு வந்து இந்த அலிஃபாத்தாளில் இருக்கிற 30 லெட்டர்லேயும் வந்து இந்த சுக்குன் வரும்போது இப்பு இத்து இஸ் அப்படின்ற மாதிரி இந்த 30 லெட்டருக்கும் வரும். அதே மாடுலேஷனில் அது இப்போ சுக்குன் ஒரு இது மட்டும் வந்து சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. சுக்குனு ஜபரு, சுக்குனு ஜேரு, சுக்குனு சுக்குனு சாரி பேஷு, சுக்குனு சுக்குனு பேஷு, சுக்குனு ஜபரு, சுக்குனு ஜேரு, சுக்குனு சுக்குனு பேஷ். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து முடிஞ்சிருச்சு. இதோட இதில் தான் வந்து இது கொடுத்துருக்குறாங்க, அலிஃப் ஜபர் ஆ. நம் அதை தான் சொன்ன பாருங்க, ரொம்ப எழுத்து சொல்ல வேணாம், ஆ ஆ இப்பு அப். ஓகே, லா லா இது வந்து இது ல இப்பு லப் ச இப் சப் ஹ ஹ இப்பு ஹப் ஆ இப்பு அப் ல இப்பு லப் ச இப்பு சப் ஹ இப்பு அப் ஹப். இதே மாதிரி ப்ரொசீஜரில் நான் சொல்லியிருக்கிறேன். இதேமாதிரி ப்ரொசீஜரில் தான் வந்து லாஸ்ட் வரைக்கும் வரும். ரெண்டு டூ லெட்டர் வேர்டாக சேர்த்து எப்படி ஓதுறது அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க. இதை பாருங்கள், ஃபுல்லாக டூ லெட்டர்ஸ் தான் வருது. இந்த டூ லெட்டர்ஸ் ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு நினைக்கிறேன் இந்த வீடியோ. பரவாயில்ல, இது இந்த டூ லெட்டர் வேர்ட்ஸ் இதோடு வந்து முடியுது.
இதோட முடிஞ்ச இது வரைக்கும் நான் இந்த பாடம் எடுத்துருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது